See, second example of Cayley-Hamilton theorem. இது ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். முன்னாடி நம்ம ஏ இன்வர்ஸும் ஏவோட ஹையர் பவர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் லாஸ்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி. நவ் Cayley-Hamilton theorem யூஸ் பண்ணி இந்த இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் Cayley-Hamilton theorem இல்லைன்னா இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண நமக்கு கண்டிப்பாக ஏ பவர் 8 வேணும். இது ஏ பவர் 7 நினைக்கிறேன். எஸ் ஐம் சாரி, தப்பாக எழுதிட்டேன். ஏ பவர் 7 ஒன்லி. எஸ் ஏ பவர் 7 இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக ஏ பவர் 8, ஏ பவர் 7, ஏ பவர் 6, ஏ பவர் 5 இப்படி எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணால் தான் முடியும். பட் Cayley-Hamilton theorem யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களவே யூஸிங் Cayley-Hamilton theorem கொடுத்துட்டாங்க. ஸோ Cayley-Hamilton theorem யூஸ் பண்ண எந்த ஒரு மேட்ரிக்ஸும் நமக்கு என்ன தேவை, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தேவை இல்லையா. ஸோ The characteristic equation is, in a formula lambda cube minus s1 lambda square plus s2 equal to, plus s2 lambda minus s3 equal to 0. இங்க s1 என்றது sum of diagonal elements, 2 plus 1 plus 2 equal to 5. And s2 இங்கிறது இந்த மெயின் டைகனல் எலமெண்ட்ஸோட மைனஸ் இல்லையா, மைனஸ் எடுத்தோம்னா 2 1 1 2 plus 2 1 0 1. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 plus 4 minus 1 plus 2 விச் இஸ் ஈக்குவல் டு 4 plus 2 6 plus 8 7 வந்துடும். அண்ட் s3 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் s3-ஓட வழி டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா c3-ன்னு வந்துடும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு முறை நான் வீடியோவில் டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் டேரெக்டாக போட்டேன். நீங்கள் ஜஸ்ட்டு மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் டெரைவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேர்ஃபோர் த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஈஸ் லாம்டா க்யூப் மைனஸ் s1-ன்றது 5 லாம்டா ஸ்கொயர், s2 ப்ளஸ் 7 லாம்டா மைனஸ் s3 வந்து 3 ஈக்குவல் டு 0. Then by Cayley-Hamilton theorem, what is Cayley-Hamilton theorem? Every square matrix satisfies its characteristic equation. இது தான் நம்மளோட characteristic equation. In this characteristic equation, if we replace lambda by a, then also the equation will be satisfied. இல்லையா, அதுதான் characteristic equation. Plus 7a. மைனஸ் 3 இன்ட்டு ஐ கான்ஸ்டன்ட் வரும்போது மேட்ரிக்ஸை போடும்போது நம்ம கான்ஸ்டன்ட் பக்கத்தில் ஐ போகணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க 2. இப்போது இந்த மேட்ரிக்ஸில் அதாவது இந்த ஏ க்யூப் மைனஸ் 5a² ப்ளஸ் 7a ஈக்குவல் மைனஸ் 3a ஈக்குவல் டு 0ங்கிற இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ, அதாவது 3a இருக்கு இல்லையா, இதோட இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். ஓகேவா, இதை யூஸ் பண்ணி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்துலாம். இப்போ நம்ம 7ன்ற நம்பரை 3-ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2-ங்கிற ஒரு கோஷன்ட் கிடைக்கும் ப்ளஸ் 1-ன்ற ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா. அப்போது 7-ஐ எப்படி எழுதலாம், 3 × 2 அதாவது நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணோம்னோ அந்த நம்பர் இன்ட்டு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுத முடியும் இல்லையா. அப்போ ரிமைண்டர் இஸ் 1. ஸோ 3 × 2 = 6 + 1 = 7. ஸோ எந்த ஒரு நம்பரையும் நம்ம டிவைடட் பை அனதர் நம்பர் போடும்போது ஸோ அந்த டிவைடட் பை நம்பர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுத முடியும். இதே தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த பிக் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த பெரிய ஈக்குவேஷனை நான் எழுதாமல் அந்த ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். ஓகேவா, தட் பிக் ஈக்குவேஷன், அந்த பிக் ஈக்குவேஷனை நான் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணனா, அதாவது இந்த ஏ க்யூப் இருக்கு இல்லையா, இதால் டிவைட் பண்ணனா ஏதோ எனக்கு ஒரு கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்னு வரும் இல்லையா. அப்போது தட் பிக் ஈக்குவேஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ், பிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், கோஷன்ட்டு இன்ட்டு த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதலாம் இல்லையா. அப்போது இந்த பிக் ஈக்குவேஷனை நம்ம கோஷன்ட் இன்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுதும்போது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 0ன்னு தெரியும். ஸோ அப்போ இந்த மொத்த வேல்யூ 0 ஆகிடும். அப்போ இந்த பெரிய ஈக்குவேஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இட் இஸ் இனஃப் டு ஃபைண்ட் த வேல்யூ ஃபார் திஸ் ரிமைண்டர் ஈக்குவேஷன்.
ரிமைண்டர் வந்து ஹவவர் நம்ம அந்த டிவைட் பண்ணுறோம் இல்லையா, ஏ கியூப்ன்ற மேட்ரிக்ஸால் தான் டிவைட் பண்ணுறோம்னா ரிமைண்டர் கண்டிப்பாக ஏ ஸ்கொயரோ இல்லை ஏஓ மட்டும்தான் வச்சுருக்கோம், ஏ கியூபே அதில் இருக்காது. ஏன்னா ஏ கியூபால் டிவைட் பண்ணும்போது ஏ கியூப் அந்த ரிமைண்டரில் வராது, ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் நம்மளோட இங்கே கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பெரிய ஈக்குவேஷனை இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம், ஓகேவா? டிவைட் பண்ணலாமா? ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஆர் ஃபெமிலியர் வித் this dividing these two division of these two equations. Divide பண்ணலாமா தெரியலனாலும் இப்போ நான் சொல்லித்தரேன். ஏ கியூப் நம்மளோட வெளியில் போட வேண்டிய ஈக்குவேஷன் என்ன, ஏ கியூப் மைனஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஏ மைனஸ் த்ரீ ஐ, இதுதான் நம்ம டிவைட் பண்ண போகிற வெளியில் போட வர ஈக்குவேஷன். நம்ம நம்மளோட அந்த பிக் ஈக்குவேஷனை உள்ளே எழுதிடலாமா, ஏ பவர் எயிட்டு மைனஸ் ஃபைவ் ஏ பவர் செவனு ப்ளஸ் செவன் ஏ பவர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ பவர் ஃபைவ் ப்ளஸ் ஏ பவர் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஏ க்யூப் ப்ளஸ் எயிட் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் ஐ, இதுதான் நம்மளோட பெரிய ஈக்குவேஷன், ஓகேவா? இங்கே டிவைட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். எப்படி டிவைட் பண்ணுவோம், இங்கே ஏ க்யூப் இருக்குது, இங்கே ஏ பவர் எயிட் இருக்குது. அப்போது நம்ம ஏ பவர் எயிட் கிடைக்கணும்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், இன்னும் எத்தனை தேவை, ஃபைவ் தேவை இல்லையா? அப்போ ஏ பவர் ஃபைவால் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண வேண்டிய நம்பர் எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை எடுத்து இங்கே இருக்க ஒவ்வொரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ பவர் ஃபைவ் இன்ட்டு ஏ பவர் த்ரீ வந்து ஏ பவர் எயிட்டு, அப்புறம் ஏ பவர் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் இஸ் ஃபைவ் ஏ பவர் செவன், செவன் ஏ இன்ட்டு செவன் ஏ பவர் ஃபோர் இஸ் செவன் ஏ பவர் சிக்ஸு, அப்புறம் மைனஸ் 3 இன்ட்டு ஏ பவர் ஃபைவ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணணுன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணிடலாம், சைன் எல்லாம் அப்படியே மாற்றிடலாம். இங்கே மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்னு மாறிடும், கேன்சல் 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 கேன்சல். ஸோ இங்கே ஃபுல்லாகவே ஜீரோ தான் வருது. ஸோ மீதி உள்ள டேர்ம்ஸை கீழே இறக்கிக்கலாம். ஏ பவர் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ஏ க்யூப் ப்ளஸ் எயிட் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் ஐ, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஏ பவர் ஃபோர் ஏ பவர் ஏ க்யூபை எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஏ பவர் ஃபோர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இங்கே வந்து ஏ பவர் ஃபோர் வேணும்னா வெறும் ஏவால் மல்டிப்ளை பண்ணாலே போதும் இல்லையா? ப்ளஸ் ஏன்னு ஏன் போடுறோன்னா இங்கே ரெண்டு இடத்துலையுமே ஏதாவது ஏ பவர் ஃபோர் ப்ளஸ் ஏ பவர் ஃபோரே நமக்கு கிடைக்கணும்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ ஏ பவர் ஃபோர் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏன்னு போட்டுட்டு ஏவை எடுத்து இந்த ஒவ்வொரு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏவை எடுத்து ஏ க்யூப் கூட மல்டிப்ளை பண்ணால் ஏ பவர் ஃபோர் ஏ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் இஸ் மைனஸ் ஃபைவ் ஏ க்யூபு ப்ளஸ் செவன் ஏ ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஏ, ஓகேவா? இப்போ நீங்கள் இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், மைனஸ்ஸு இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே ஐ இல்லை அதனால் இங்கே ஜீரோ போட்டுக்கலாம், ஓகேவா? இது கேன்சல்டு இது கேன்சல்டு, செவன் மைனஸ் ஏ எயிட் மைனஸ் செவன் இஸ் வெறும் ஏ ஸ்கொயர், இங்கே டூ மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஸோ ப்ளஸ் வெறும் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐ, ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர் அண்டு திஸ் இஸ் த கோஷன்ட், ஓகேவா? ஸோ தேர் ஃபோர் இந்த பெரிய ஈக்குவேஷனை நீங்கள் ஒன்ஸ் அகைன் ரைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதை ஃபுல்லாக எழுத போகிறதில்ல. தேர் ஃபோர் அந்த பிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு, நீங்கள் இந்த மாதிரி எழுதாதீங்க. யூ ஹாவ் டு ரைட் த ஃபுல் ஈக்குவேஷன், ஓகேவா? தட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு கோஷன்ட், அதாவது ஏ பவர் ஃபைவ் ப்ளஸ் ஏ இன்ட்டு அந்த வெளியில் எழுதணும் இல்லையா அந்த நம்பர், ஏ க்யூப் மைனஸ் ஃபைவ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் செவன் ஏ மைனஸ் த்ரீ ஐ ப்ளஸ் த ரிமைண்டர் கோஷன்ட். இது தான் அந்த நம்ம டிவைட் பண்ண நம்பர் ப்ளஸ் த ரிமைண்டர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐ. நவ் பை கேலே ஹாமில்டன் தியரம் திஸ் டேர்ம் பிகம் ஜீரோ, ஓகேவா? தேர் ஃபோர் இந்த பிக் ஈக்குவேஷனுடைய வேல்யூ வேணும்னா நம்ம எது வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஐயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் மட்டும் போதும், ஓகேவா? இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? தட் மீன்ஸ் ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு நான் ஏ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏஏ போட்டு நீங்கள் வந்து ரோ வைஸ் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இதுதான் ஏ ஸ்கொயர் வேல்யூ அண்ட் ஏ வேல்யூ ஆல்ரெடி இருக்குது அண்ட் ஐ வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தேர் ஃபோர் தட் பிக் ஈக்குவேஷனுடைய வேல்யூ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஃபைவ், ஓகேவா? அண்டு ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சாரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஏ இஸ் டூ ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் டூ ப்ளஸ் ஐயோட வேல்யூ ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன், ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபைவ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் இஸ் எயிட்டு, ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஃபைவு, ஃபோர் ப்ளஸ் ஒன் இஸ் ஃபைவ், ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் த்ரீ, ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவு,
4 plus 1 5 5 plus 2 7 plus 1 8 இதுதான் நம்மளோட ஆக்சுவலா அந்த ஈக்குவேஷனோட வேல்யூ இப்போ सपोज நமக்கு இந்த கேலர் ஹாமில்டன் தியரம் இல்லேனா நம்ம இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா डायरेक्टली அந்த a பவர் 8 வரை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போட வேண்டியது இருக்கும் பட் இப்போ நவ வி ஹேவ் கம்ப்ளீட் திஸ் வெரி ஈஸிலி ஓகேவா தேங்க் யூ